ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங் இந்த வீடியோவில் விஷுவல் ஸ்டூடியோ காலில் பைட்டான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணும் பின்ன யூஸர்கிட்ட வந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு என்ன செட்டிங்ஸை எனேபிள் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் இல்லை ஏதோ ஒரு டவுட்னால் நீங்கள் பவர்ஃபுல் மீடியா ஆஃபிஷியல்கிற இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணலாம் அதுக்கான லிங்க்கு நான் உனக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸுக்கு மறக்காமோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம விஷ்வல் ஸ்டூடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி போயிட்டு நம்ம இப்போ எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணலாங்கிறதை பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் லாஸ்ட் ஐக்கன் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷனோட ஐக்கன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த்தாக இருக்குது ஸோ அதில் போயிட்டு நம்ம இப்போ எக்ஸ்டென்ஷனை டைப் பண்ணிக்கலாம் கோட் ரன்னர்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா டாட் ரன்னின் லோகோ போட்டு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால்ன்னு கிளிக் பண்ணுங்கள் இது நம்ம எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பைதான் ரன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும் இதோட ஸ்பீட் எல்லாமே வந்துட்டு நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த ரன் கோட் ரன்னருக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு ஸ்டெப் பண்ணியிருக்கணும் ஒன்று கம்பல்சரி நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இன்னொன்று பைத்தான் வச்சுருக்கணும் சப்போஸ் இதை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணணுன்னா நீங்கள் ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் என்னன்னு கொடுத்திங்கன்னா கோட் ரன் ஆகும் கோட் எப்படி ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் எம்முன்னு கொடுத்திங்கன்னா கோட் ரன் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும் இதுதான் அதோடய ஷார்ட் நெக்ஸ்ட்டு அதே எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நம்ம பைத்தான்னு டைப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வரும் ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இது மைக்ரோசாஃப்ட் உடையதாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் பைத்தானோடது தான் ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்குற அந்த குவிக் ஸ்டார்ட் இதெல்லாம் கூட நீங்கள் ரீட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இதிலேயே அவங்க ஷார்ட் கட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே தான் நமக்கு பைத்தான் ப்ரோக்ராம் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டூல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்டான்னு பார்த்துக்கோங்க இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் பைத்தானையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் இது ரெண்டுத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்மாக பைத்தானோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபைலில் போய்க்கலாம் ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல்னு கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இப்போது செலக்ட் லேங்குவேஜ் கிளிக் பண்ணி பைத்தான்னு டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி உங்களுக்கு சாம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பைத்தான் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும்னா பைத்தான் ஆப்பை ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணியிருக்கணும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ விஷுவல் ஸ்டூடியோ கோடில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை நான் டாட் பிஒய் எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு பவர்ஃபுல் லேர்னிங் டாட் பிஒய்கிற எக்ஸ் எக்ஸ்டென்ஷனில் ஃபைல் சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டு சும்மா ஒரு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம் சப்ஸ்கிரைப் ஃபார் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நீங்கள் ஷார்ட்கட் கீ கூட யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ ரன் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஃபார் யூஸ்ஃபுல் அப்டேட்னா அவுட் புட்டில் தெளிவாக காமிக்கிது யூஸர்கிட்டருந்து இன்புட் வாங்காத வரையும் இது ஓகேயாக இருக்கும் பட் உங்களுக்கு இன்கேஸ் கிட்டேருந்து கண்டிப்பாக இன்புட் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு இஃபெக்டிவ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு செட்டிங்ஸை எனேபிள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துட்டு என்டர் யார் நேம்னு கொடுக்குறேன் எப்பயுமே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்டர் யோர் நேம்னு காமிக்கும் பட் நீங்கள் என்டர் பண்ண முடியாது நீங்கள் என்னதான் கீபோர்டில் டைப் பண்ணாலுமே இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஷோவாகாது என்டரும் பண்ண முடியாது நீங்கள் அசைன் நீங்கள் அசைன் பண்ணாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி இன்புட் வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ண முடியாது ஜஸ்ட் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த கிட்ட எனேபிள் ஆகிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாத்துக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் போய் பாருங்கள் நிறைய கோர்சஸ் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய சர்டிஃபிகேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாத்துக்கான நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட் மைக்ரோசாஃப்ட் வழங்குகிற ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் ஒர்க்ஷாப் ஐபிஎம் உடைய ஃப்ரீ கோர்சஸ் வித் பேஜஸ் ப்ளஸ் கைடட் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் மை கவர்மெண்ட் வழங்குற சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் சர்டிஃபிகேட் கூகுள் உடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பின்னா சாம்சங் வளங்குகிற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஏடபிள்யூஎஸ் உடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ்ன்னு வீடியோ போட்டிருக்கேன் இது எல்லாத்துக்கான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எப்படி இன்புட் கெட் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ப்ரிஃப்ரன்சஸ் ப்ரிஃப்ரென்சஸில் போய் செட்டிங்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஃபைல் ப்ரிஃப்ரென்சஸ் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு சர்ச் செட்டிங்ஸ்ல நான் சொல்கிறதே நீங்கள் டைப் பண்ணுங்கள் இன் டெர்மினல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா வெதர் டு கோட் இன் இன்டகிரேட்டட் டெர்மினல்னு இருக்குல்ல ஸோ அந்த செக் பாக்ஸ் தான் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க இது டிக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் டெர்மினலில் கோட் ரன் ஆகும்போது யூஸர்கிட்ட வந்து இன்புட்டை கெட் பண்ண முடியும் ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு டக்குன்னு கோட் ரன் பண்ண வேணாம் ட எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணுங்க இன்னொரு திரும்பி சொல்கிறேன் ப்ரிஃபரன்ஸ்டிக் மார்க் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும் ஸோ ஓப்பன் பண்ணி அதே ஃபை என்னோட ஃபைல்லே இருக்கேன் இப்போ நம்ம ரன் பண்ணலாம் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட் புட் அப்படி கீழே இருக்குல்ல கீழே ப்ராப்ளம் அவுட் புட் டெர்மினல் டீபக் இருக்குல்ல ஸோ அவுட் புட்டில் தான் நமக்கு வந்துட்டு ரிசல்ட் ஷோவாச்சு ஆனால் இப்போது நம்ம யூஸர் கிட்டேருந்து இன்புட் கெட் பண்ணுறோம் ஸோ அது மாதிரி செட்டிங்ஸ் தான் நம்ம வந்துட்டு டிக்மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ போது உங்களுக்கு அவுட்புட் செஷனில் காமிக்காது டெர்மினல் செஷனில் தான் இன்டர்வியூல் நேமுன்னு கேட்கும் ஸோ உங்கள் நேமை நீங்கள் கிளியர் கொடுத்திங்கன்னா அது அப்படியே ப்ரிண்ட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யூஸர்கிட்ட தான் இன்புட் கெட் பண்ணும்போது டெர்மினலில் தான் அது ரன் ஆகும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ண